ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ் இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்போக்கன் இங்கிலீஷில் இன்னைக்கு நம்ம இடியம்ஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வெக்காபுலரி ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ இடியம்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு இடியம்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ராக் ஒன்ஸ் பிரெயின்ஸ் தலையை பிச்சுக்கிறது நம்ம சொல்லணும் இல்லைங்களா அதுதாங்க எக்ஸாம்பிள் ஹவ் பீன் ரேக்கிங் மை பிரெய்ன்ஸ் நாள் முழுசாக என் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு எக்ஸாம்பிள் டோன்ட் ராக் யுவர் பிரெயின்ஸ் தலையை பிச்சுக்காத யூ வில் நாட் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ உங்களுக்கு அதோடைய மீனிங் புரிஞ்சிருக்கும் ரேக் ஒன்ஸ் அந்த ஒன்ஸுங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மை யுவ ஹர் ஹிஸ் அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இடியம் கம் ஆஃப் இட் கம் ஆஃப் இட்னா போதும் நிறுத்து அவங்க சொல்ல வரதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் கம் ஆஃப் இட் எக்ஸாம்பிள் கம் ஆஃப் இட் யு வெல் நோ தேட்ஸ் நாட் ட்ரூ போதும் நிறுத்து அது உண்மை இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கம் ஆஃப் இட் ஐ எம் நாட் அண்ட் இடியட் டு பிலீவ் இட் போதும் நிறுத்து அதை நம்பருக்கு நான் ஒன்றும் ஒரு இல்லை ஸோ கம் ஆஃப் இட் போதும் நிறுத்துன்னு அர்த்தம் அதை நான் ஏத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் டூ பிரேசல் வேர்ப்ஸ் பார்க்க போறோம் அப் பழச கிளறது ரேக்கிங் அப் த பாஸ்ட் பழச கிளறது வில் நாட் ஹெல்ப் யூ இன் எனி வே எந்த விதத்திலையும் உனக்கு உதவாது இன்னொரு எக்ஸாம்பிள் ஹி ஆல்வேஸ் ரேக்ஸ் அப் ஓல்டு ஸ்டோரிஸ் அவன் எப்பவுமே பழைய கதைகளை கிளறிட்டு இருக்கான் ஸோ பழச கிளறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ரேக் அப் ஸோ நீங்கள் அதை டென்சஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இன்னொரு ஃப்ரேசல் வப் ஹோல்ட் ஃபோர்த் ஹோல்ட் ஃபோர்த்னா மூச்சு விடாமல் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசுறது ஷீ ஹெல்ட் ஃபோர்த் ஆல் ஈவினிங் அபவுட் ஹிம் இங்கே நம்ம ஏன் ஹெல்ட் ஃபோர்த்துன்னு போட்டிருக்கோம்னா ஹோல்டுடைய பாஸ்டன்ஸை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் என்ன மீனிங் சாயங்காலம் முழுசும் அவனை பற்றியே மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருந்தா ஸோ அதுதாங்க மீனிங் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வக்காபுலரி பார்க்க போகிறோம் பர்சிக்யூட் ப்ராசிக்யூட் ஸோ ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்சிக்யூட்னா என்ன கொடுமைப்படுத்து துன்புறுத்து இதுதான் அதனுடைய அர்த்தம் யூட் தோஸ் ஹூ டு நாட் லிசன் டு தெம் அவங்க சொல்கிறத கேட்காதவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க ஸோ பர்சிக்யூட் ப்ராசிக்யூட் ப்ராசிக்யூட்னா சட்டப்படி வழக்கு தொடர்வது டு ப்ராசிக்யூட் சட்டப்படி வழக்கு தொடர முடிவு பண்ணாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வி கேன் ப்ராசிக்யூட் இஃப் தேர் இஸ் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் போதுமான அத்தாட்சி இருந்தால் தான் சட்டப்படி வழக்கு தொடர முடியும் ஸோ இப்போ ரெண்டு வேர்ட்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் கற்றுக்கலாம் இங்கிலீஷில் நம்ம ஒரு காமனாக இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தலாம் அடிக்கடி வாட் மேக்ஸ் யூ பக்கத்தில் வேர்ப் இல்லைன்னா வாட் மேக்ஸ் யூ பக்கத்தில் அப்ஜெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் வாட் மேக்ஸ் யூ திங்க் லைக் தேட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் வாட் மேக்ஸ் யூ திங்க் லைக் தேட் எது உண்மை அந்த மாதிரி யோசிக்க வைக்குது வாட் மேக்ஸ் யூ சே லைக் தேட் எது உன்ன அப்படி சொல்ல வைக்குது வாட் மேக்ஸ் யூ ஃபீல் லைக் தேட் எது உண் அந்த மாதிரி உணர வைக்குது வாட் மேக்ஸ் யூ டாக் லைக் தேட் எது உன் அப்படி பேச வைக்குது இப்படி நீங்கள் வேர்பு யூஸ் பண்ணி சொல்லலாம் இன்னொன்று அஜெக்டிவ் வாட் மேக்ஸ் யூ சேட் அஜெக்டிவ் ரொம்ப ஈஸி வாட் மேக்ஸ் யூ சேட் எது உன்னை சோகமாக்குது வாட் மேக்ஸ் யூ ஆங்க்ரி எது உன்னை இப்படி கோபப்பட வைக்குது வாட் மேக்ஸ் யூ சோ ஹாப்பி எது உன்னை அவ்வளோ சந்தோஷமாக்குது வாட் மேக்ஸ் யூ யூனிக் எது உன்னை தனித்தன்மை வாய்ந்தவனாக ஆக்குது இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் one verb virtue adjective So thank you viewers, thank you for watching, thank you for subscribing.